ஐஸ்வன் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். வாருணி யோகம், இது மார்ச் மாதம் புதன்கிழமை 2/3/2022 அன்று அமாவாசையுடன் கதய நட்சத்திரம் கூடி வருகிறது. இது மிக மிக விசேஷமான அமைப்பு. வாருணி யோகம் அப்படின்னா என்ன? இந்த வாருணி யோகத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய அபரிமிதமான நற்பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது மிக மிக முக்கியமான பதிவுங்க. இதை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பான முறையில் நற்பலன்களை அதிகம் அடைய முடியும். சதய நட்சத்திரத்திற்குரிய தேவதை வந்து வருணன். வருண பகவானோட மனைவி பெயர் பார்த்திங்கன்னா வாருணி அப்படின்னு சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாருணி தேவி வந்து அமிர்தத்தன்மையான நீராக இருப்பவர் அப்படின்னும் குறிப்பிடப்படுது. அமாவாசையுடன் சதய நட்சத்திரம் இணைந்து வரும் தினம் வந்து வாருணி யோக தினம் அப்படின்னு சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி என்ன இந்த வாருணி யோகம் வரக்கூடிய தினத்திற்கு முக்கியத்துவமும் விசேஷமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற மார்ச் மாதம் புதன்கிழமை 2/3/2022 அன்று மாசி மாத அமாவாசை வருகிறது. அமாவாசையுடன் சதய நட்சத்திரமும் கூடி வருகிறது. இது மிக மிக விசேஷமான அமைப்பு. இந்த நாளில் மகாலயபட்சத்தை போன்று பித்ருக்களுக்கு சிரார்த்தம் செய்வது மிக மிக உத்தமம். அபரிமிதமான நற்பலன்களை நமக்கு வழங்கக்கூடிய தினமாகவும் இது அமைந்திருக்கிறது. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறதுனால பித்ருக்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைப்பதால் ஜாதகத்தில் உள்ள பித்ரு தோஷமும் கட்டுப்படுகிறது அப்படின்னும் ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. மாசி அமாவாசை வாருணி யோகம் கடைபிடித்து பலன் பெறுவது எப்படி அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மார்ச் மாதம் புதன்கிழமை 2/3/2022 அன்று மாசி மாத அமாவாசை வருகிறது. அமாவாசை அன்று முன்னோர் வழிபாடுங்கிறது மிகவும் சிறப்பான பலனை தரக்கூடியது. அதே மாதிரி தான் இன்றைய நாளும், அதாவது மார்ச் 2/3/2022 அன்று வாருணி யோகம் உள்ள நாளில் முன்னோர்களுக்கு பித்ரு சிரார்த்தம் செய்வது மிகவும் நல்லது. வருடத்தில் பிற மாதங்களில் தர்ப்பணம் முதலியவை செய்ய இயலாதவர்கள், முடியாதவர்கள், மறந்தவர்கள் இன்றைய நாளை பயன்படுத்தி பித்ரு வழிபாடு செய்வதன் மூலம் குறைகள் நீங்கப்பெற்று வளமான வாழ்வை அமைத்து கொள்ளலாம். இன்றைய நாளில் நம் பித்ருக்களுக்கு செய்யும் சடங்குகளினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பன்மடங்காக உயரும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள், நோய் நொடிகளால் அவதிப்படுபவர்கள் இன்றைய நாளில் இந்த அமாவாசை தினத்தில் பித்ரு காரியங்களை செய்வதன் மூலம் பலன் பன்மடங்கு உயர்ந்து சகல நன்மைகளும் கிடைக்கின்றன என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. வருடத்தில் 96 சிரார்த்தங்கள் ஒரு மனிதனானவன் செய்ய வேண்டும் என்பது விதி. அப்படி செய்கிறது தான் சன்னவதி சிரார்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி 96 சிரார்த்தங்களை செய்ய முடியாதவர்கள் வாருணி யோக தின வழிபாட்டை கடைபிடிப்பதன் மூலம் சன்னவதி சிரார்த்தம் செய்த பலனை பெறலாம். அதாவது 96 சிரார்த்தங்களை செய்வதால் கிடைக்கக்கூடிய பலனை வாருணி யோக தினத்தில் நாம் சிரார்த்தம் செய்வதன் மூலம் பெற்றுவிட முடியும். இன்றைய நாளில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆலய வழிபாடு செய்யலாம். பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் முதலியவற்றை தருவதன் மூலம் அற்புத பலன்களை நாம் பெற முடியும். நம்முடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்கான நாட்களைத்தான் முன்னோர்கள் கண்டுபிடித்து நமக்கு சொல்லியுள்ளனர். எனவே அற்புதமான முக்கியத்துவம் மகத்துவம் நிறைந்த சிறந்த பலன்களை பெறக்கூடிய இந்த நாளை தவறவிடாமல் வாருணி யோக தினத்தை கடைபிடித்து நற்பலன்களை நாம் கண்டிப்பாக பெற வேண்டும். ராகுதோஷம் உள்ளவர்கள் எப்பவுமே வழிபட வேண்டிய கடவுள் வந்து சிவபெருமான தான். அதனால் இன்றைய தினத்தில் தவறாமல் சிவனை நாம் வழிபட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ராகு தோஷம் உள்ளவர்கள் இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் தோஷ நிவர்த்தி பெறலாம் என்றும் சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன.
இன்றைய நாளில் பித்ரு வழிபாட்டை மேற்கொண்டு பித்ரு சிரார்த்தம் செய்து பசுமாட்டிற்கு அரிசி, வெல்லம், அகத்திக்கீரை, வாழைப்பழம் முதலியவற்றை கொடுக்க வேண்டும். இப்படி கொடுக்கறதுனால 100 பிராமணர்களுக்கு போஜனம் செய்வித்த பலனும் நாம் செய்த பாவங்களும் நம்மை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 100 பிராமணர்களுக்கு போஜனம்னா சாப்பாடு போட்ட பலன் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய பலனை தரக்கூடியது. மாசி அமாவாசை தினமான 2/3/2022 அன்று அதிகாலையிலேயே குளித்து முடித்து மறைந்த நம் முன்னோர்களை வழிபட்டு மறைந்த முன்னோர்களுக்கு சிரார்த்தம், திதி போன்றவற்றை நீர்நிலைகளில் கொடுப்பதன் மூலம் பித்ருக்களின் ஆசியை நாம் பெற முடியும். இந்த சடங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த சடங்குகளை செய்த வேதியர்களுக்கு காய்கறிகள், அரிசி, முடிஞ்சா வஸ்திரத்துண்டு, பித்தள செம்பு போன்றவற்றை தானம் அளிப்பதால் மேலும் நற்பலன்களை நாம் பெற முடியும். தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுபவர்கள் மகத்துவங்களை தரும் மாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி தொழில் வியாபாரம் செய்யும் இடங்களில் திருஷ்டி கழித்து தெருவின் ஓரமாக யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் அதற்குரிய நேரத்தில் உடைப்பது நன்மையை தரும். இதனால தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபங்கள் ஏற்படும், வீண் செலவுகள் ஏற்படாது. மாசி மாத அமாவாசையானது சதயம் நட்சத்திரத்துடன் சேர்ந்து வருவதால் இது வாருணி யோகம் என்று சொல்லப்படுகிறது. இது பித்ருக்களுக்கு மிகவும் திருப்தியை அளிக்கக்கூடிய காலமாகும். இந்த நன்னாளில் சிரார்த்தம் செய்வதால் பித்ருக்கள் திருப்தி அடைந்து 1000 யுகங்கள் சுகமாக தூங்குவார்கள் என்று விஷ்ணு புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால இந்த நாளை தவறவிடாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணத்தை கொடுத்து நாம் பலன் பெற முடியும். மாசி அமாவாசை தினத்தில் இந்த நன்னாளில் நம் முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வணங்கி வருவது நல்லது. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை இந்த தினங்கள் மட்டும்தான் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. மாதம் மாதம் வரும் அமாவாசை நாளிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாம். இந்த நாளில் நீர்நிலைகளுக்கு சென்று எள் தண்ணீர் இறைத்து முன்னோர்களின் தாகத்தை தீர்க்கலாம். இவ்வாறு செய்வதால் பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி பேறு கிடைக்கும் என்பது ஐதீகம். நம்முடைய முன்னோர்கள் வந்து காகத்தின் வடிவில் வீட்டிற்கு வருவதாக ஒரு ஐதீகம் இருப்பதால் அன்றைய தினத்தில் காகத்திற்கு உணவளிப்பது அன்றைய தினம் மட்டும் இல்ல, எல்லா நாட்களிலும் காகத்திற்கு அன்னம் வைக்கலாம். அதனால அன்றைய தினத்தில் காகத்திற்கு உணவளிப்பது மிக மிக முக்கியம். மாசி அமாவாசை தினத்தில் நாம் செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ப்பணம் செய்த பின் வீட்டிற்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்கள் படத்தில் சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சாற்றி வழிபடுவது நல்லது. முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வழிபடலாம். முன்னோர்களுக்கு பிடித்த இனிப்பு வகைகள், அவர்களுக்கு பிடித்த கார உணவுகள், பல வகைகள் இவற்றை படையலாக வைத்து வழிபட வேண்டும். அகத்திக்கீரையை பசுமாட்டிற்கு வழங்குவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். வீட்டில் செய்யக்கூடிய தெய்வம் சம்பந்தமான பூஜைகளை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை ஒத்தி வைப்பது நல்லது. மாசி அமாவாசை நாளில் செய்யக்கூடாதவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாசி அமாவாசை நாளில் மாமிசம் சாப்பிடக்கூடாது. தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எள்ளை கடன் வாங்கக்கூடாது. நீர்ல இருந்துகிட்டு கரையில் தர்ப்பணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி கரையில இருந்துகிட்டு நீரிலும் நாம் தர்ப்பணம் செய்வதை தவிர்ப்பதுதான் நல்லது. தர்ப்பணத்தை எப்பயுமே கிழக்கு முகமாக பார்த்தபடிதான் நம்ம கொடுக்கணும். அன்றைய தினம் வாசலில் கோலம் இடக்கூடாது, இது அனைவரும் தெரிந்ததே. இந்த மாதிரியான யோக தினங்களை நம் முன்னோர்கள் கண்டு வகுத்து வைத்து அதன்படி நடந்தும் பலன்களை பெற்றுள்ளார்கள். அதனால இந்த நாளை தவறவிடாமல் வாருணி யோக தினத்தை கடைபிடித்து நற்பலன்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய தினத்தில் நாமும் நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்து கடவுளின் அருளையும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் பரிபூர்ணமாக பெற்று பலமான வாழ்வு வாழ்வோம். மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.